ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ், புளி கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும். இது வந்து ஒரு வாண்டட் வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் ரசம் வச்சுருக்கேன், மிச்சம் இருக்க புளியை நாளைக்கு மறுநாள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். நானும் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன், குழம்புல ஊற்றி மிச்சம் இவ்வளோ புளி இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா, இதில் நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பிளேட்டை இப்படி எடுத்து மூடி நாம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் கரைஞ்சி இதில் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கரைச்சி வைக்கிறத வந்து மூணு நாள் நாலு நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது, நல்லாயிருக்கும். ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புல ஊற்றிக்கலாம், கூட்டுக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் மறுநாள்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் இதை யூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ஸ்மெல் அடிச்சிடும், கெட்டு போயிடும். இதுதான் இன்றைக்கி நம்ம டிப்ஸு. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.